புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மண்ணுக்கு மரம்தான் உரம், மழைக்கு மரம்தான் வரம். மனிதா கோடாரியை விட்டு எரி, மரம் வளர்க்கும் கொள்கை தரி. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த நாளிலே மரம் வளர்ப்போம் வளம் பெறுவோம் என்ற கொள்கையோடு இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து வல்லுநர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-4596-9595. வணக்கம் சார். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், இன்று வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே, அதாவது உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த வாஸ்துக்கும் நம்ம வீட்டுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். ஆனா உங்க வாஸ்துக்கும் நம்மள சுத்தி இருக்கிற இடத்துக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் கூட தொடர்பு உண்டா? நிச்சயமா. அதாவது வாஸ்து அப்படிங்கறதே நம்ம என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்கள் பாதிக்கப்படுறதா சுற்றுச்சூழலை பாதிக்கப்படுறதும். அப்ப பஞ்சபூதங்களை சரியா வைக்கணும் அப்படின்னா நம்மளோட சுற்றுப்புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா சுத்தமா இருக்கணும். தெளிவான நீர் அது கிடைக்கணும், தெளிவான காற்று, சுத்தமான காற்று, சுத்தமான சூரிய ஒளி, இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த சூழ்நிலை முழுவதும் வந்து சிறப்பானதாக இருக்கணும். இந்த சூழ்நிலை எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும். இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீரும் பாதிக்கப்படுது. இன்றைக்கு அதாவது இருக்கிறதுலேயே வந்து தூய்மையான நீர் வந்து மழை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மழை நீரை நீங்கள் டைரெக்டாக எடுத்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் அமிலத்தன்மை கூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அமிலத்தன்மை கூடுறதுக்கு என்ன காரணம்? அப்போ இங்கே இருக்க நச்சுக்கள் தான். இந்த நச்சுக்கள் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வளர்க்கப்படணும். இந்த நச்சுக்களை வந்து மரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு நல்ல காற்றை திரும்ப கொடுக்கும். அப்போ ஒரு காத்து தான் மறுபடியும் மழை நீரா மாறுது. அப்ப இது எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இடத்தை சுற்றுப்புறம் ஃபுல்லா தூய்மையா இருக்கிறதா இருக்கணும். சோ அப்படி தூய்மையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு நல்லதா இருக்குங்கிறதான். மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார். தினகரன் திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன். தினகரன் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் இப்ப வடக வீட்டுல இருக்கேன். சரிங்க. சிலா வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல். ஓகே. வீட்டுக்கு பேக் சைடு கிணறு இருக்கு. ஓகே. கரெக்ட்டுங்களா? இது கரெக்டா? ரைட். நீங்க என்ன தொழில் பண்றீங்க சார்? நான் வந்து சாலரி இருக்கு சார், ஒர்க் பண்றேன். ஓகே. இல்ல அது என்ன ஒர்க் ஆக்சுவலா? உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன? நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து கெமிக்கல் ஒர்க். ஓகே. ஓகே. ரைட். சோ ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க சார்? ஒரு 1 இயருக்கு மேல பாத்துட்டு. சரிங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பள்ளம் அப்படின்னாவே அது வடக்கு அல்லது கிழக்கு வடகிழக்குல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது நல்ல தண்ணிக்கா இருந்தா. அதே வந்து செப்டிக் டேங்கா இருந்தா வடமேற்குல வரலான்னு சொல்லிட்டோம். இப்போ உங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா வடக்கு வாசல் பின்னாடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசையில வந்து பள்ளம் இருக்கு. இது மிகப்பெரிய தவறு சார். அதாவது உங்க ஃபேமிலியில ஹெல்த் இஷ்யூவும் கொடுத்துரும், ஃபினான்சியல் இஷ்யூ ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும் சார். அப்படி இருக்கா? நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம். எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார் கேளுங்க. அம்மா வணக்கம். ஐயா வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், என் பேர் மணிமாலா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல எந்த ஏரியாம்மா? கோயம்புத்தூர் கணபதிங்க சார். கணபதி. சொல்லுங்கம்மா. சார், நான் கிழக்கு பார்த்த வாசல் வீடுங்க சார். சரிங்கம்மா. ஆனா ரொம்பவும் சிரமமா இருக்குங்க சார். கிழக்கு பார்த்த வாசல் மட்டும் முக்கியம் இல்லம்மா, வீட்டுல இருக்க அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்கணும்மா. உங்க கணவர் என்ன பண்றாருமா, என்ன தொழில் பண்றாருமா? ஆசாரி வேலைங்க சார். ஆசாரி வேலை தான். ஓகேம்மா. அதாவது அவருக்கு தொடர்ந்து வேலைகள் இருந்துகிட்டு இருக்கா? என்ன ரெண்டு
சரிங்கம்மா. அது வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது வந்து முதல் குழந்தைக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுமா, அந்த வீட்டை மாத்திக்கங்க, மாத்திக்கும் பொழுது உங்க லைஃப் நல்லா இருக்கும்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், இப்ப வந்து ஜன்னல் கதவை எல்லாம் வந்து நீங்க வாசுப்படி வைக்கிற இடத்துல இருந்தாக்க ரொம்ப நல்லதுன்னு சொல்றீங்க, ஓகே எங்களுக்கும் புரியுது சார். இப்ப நாங்க வந்து அடுக்குமாடி குடியிருப்பு, ஒரு பெட்டி தரமான ஒரு வீட்டுலதான் இருக்கோம் இல்லைங்களா, தீப்பெட்டி குடியிருப்புன்னு கூட சொல்லுவோம், அந்த இடத்துல டபக்கு டபக்கு நாங்க எடுத்து மாத்த முடியாதே சார், அப்ப என்ன சார் பண்ணலாம்? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மாத்த முடியாது, அதாவது கண்ணை மூடிட்டு நம்ம பயணம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். கண்ணை மூடிட்டு நம்ம பயணம் செஞ்சா அப்படின்னா என்ன இருக்கும், அதாவது இந்த பூமி வந்து வடகிழக்கு பார்த்துதான் சுத்துது. அந்த வடகிழக்கு சுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீடோட வடக்கு கிழக்கு சந்திக்கிற அந்த வடகிழக்குல வடக்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் வந்து ஜன்னல் இருக்கணும். அப்போ இதுல வந்து கிழக்கு அப்படிங்கிறது வலது கண், நான் சொல்றதுக்கு காரணம் இதுதான், வடக்குங்கிறது இடது கண்ணுங்கிறது காரணம் இதுதான். இந்த ரெண்டும் ஜன்னல் இருக்கும் போது நம்ம தெளிவா பயணம் செய்யலாம். எவ்வளவு வேகத்துல போனா கூட ஆப்போசிட்ல வந்து ஏதாவது இடர்பாடு இருந்தா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு மெதுவா நடந்து போனா கூட சேஃப்டி இல்லை, அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நீ தீப்பெட்டி மாதிரி இருக்கிற வீட்டுல இருந்தீங்கன்னா கூட அதுல வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க ஒரு வீட்டுல இருங்க, அதுதான் எப்பவுமே பெஸ்ட். பயனுள்ள விளக்கம் சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஒரு வருஷமா சிரமமா தான் இருக்கு. ஒரு வருஷமா சிரமமா தான் இருக்கு. வீடு நல்ல வீடா மாறுங்கம்மா, செப்டிக் டேங்க் இருந்தா அது வந்து வடமேற்குல இருக்க மாதிரியும், அது வீட்டோட தாய் சுவர்லயோ அதாவது இதுல காம்பவுண்ட் வாலியோ ஒட்டாத மாதிரி ஒரு வீட்டுக்கு போங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா மாறுமா. சார், எங்களோட வீட்டை சுத்தி எந்த இடத்துல எந்த மரத்தை உங்க வாஸ்துப்படி வச்சாக்க நாங்களும் எங்களுடைய குடும்பமும் எங்க வீடும் வந்து சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் சார்? நிச்சயமா, ரொம்ப சிறப்பான கேள்வி இது. அதாவது நம்ம வீட்டை சுத்தி என்ன மரங்கள் வைக்கலாம், நம்ம பெரும்பான்மையை நம்ம தமிழ்ல முக்கணிகள் அப்படின்னு சொல்லுவோம். முக்கணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மா, பலா, வாழை, இந்த மூன்று மரங்களை நீங்க எங்க வேணாலும் வைக்கலாம். அதுவும் பர்டிகுலரா சொல்ல போனா அப்படின்னா மேற்கு தெற்கு திசையில வச்சா ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து வடக்கு கிழக்கு திசையில் வரும்போது கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் பெட்டர். ஆக்சுவலாக இந்த மரங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து முதல்ல நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சரி, இது வந்து தவிர வேற என்ன இருக்கலாம், கொய்யா, கொய்யா மரம் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்தீங்கன்னா நல்லது. சரி, வேற மாதிரியான கனிகள் எது வரவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நெல்லிக்கனி அப்படிங்கிறது மட்டும் வராமல் பார்த்துக்குங்க. ஏன்னா நெல்லிக்கனி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சக்திகளையும் அது உறிஞ்சிரும். ஸோ நமக்கு கொடுக்கலாம் சக்தி, பட் இருந்தாலும் நமக்கு வரவேண்டிய இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்திகளை உறிஞ்சிரும். அதனால இந்த மாதிரி மரங்களை வச்சுக்கோங்க. அது சார், ஆனா அந்த மரத்துல வர நெல்லிக்காவை நாம தானே சார் சாப்பிட போறோம்? நிச்சயமா சாப்பிடலாம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெளியில இருந்து நீங்க எடுத்து சாப்பிடுங்க, அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். வீட்டுக்குள்ள இருக்கும் போது எல்லா சக்தியும் அது உறிஞ்சிட்டு நமக்கு கம்மியா தான் கொடுக்கும், அதுதான் உண்மை. ஆக்சுவலா அப்ப என்ன பண்ணுங்க, வெளியில இருந்து வாங்கி சாப்பிடுங்க, வீட்டுல மட்டும் அந்த மரங்கள். தெளிவான விளக்கம் சார். ஆனா கேக்க இன்னும் நிறைய சந்தேகங்கள் தோணுது. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வளர்மதி பேசுறேங்க மேடம். வளர்மதியம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மூன்று காலத்தையும் உட்காந்து யோசிப்பீங்களா? இல்லைங்க சார், அதுக்காக இல்லைங்க சார், இப்ப கூப்பிடலாம். இல்லம்மா, நான் என்ன கேக்குறேன்னா, கடந்த கால நிகழ்வுகள அதிகமா அசை போடுவீங்களா? அப்படி இல்லை, இல்லைங்க சார். எதிர்காலத்தை பத்தி போக புனியாசனம் பண்ணி 20 நாள் தாங்க சார் ஆச்சு. அந்த வீட்டை கட்டி வேலையெல்லாம் முடிச்சு புனியாசனம் பண்ணி 20 நாள் முடிச்சு 21வது நாள் எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்க சார். நீங்க ஏதாவது வாஸ்து பாத்தீங்களாமா?
வாஸ்துங்கிறது ஒரு இன்றியமையாத ஒரு பாட்டுமா, இது யாருக்கும் புரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம், டிவியில என்ன சொல்றாங்களோ அதை மாத்திரலாம்னு நினைக்கிறாங்கம்மா. ஆனா அதை பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பா பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு அது வரம்னு கூட எடுத்துக்கலாம் நாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏதாவது ஒரு மூளையை வந்து ஒரு 2 அடி 3 அடி எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்கம்மா. அந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் இருக்க தலைமகனையோ அல்லது தலைவரா யார் இருக்காங்களோ அவங்கள பாதிச்சிருமா. ஸோ இதை நீங்க மாத்தணும்னா நீங்க வந்து ஒரு நிபுணரை கூப்பிடுங்கம்மா, கூப்பிட்டு சரி பண்ணிக்கங்கம்மா. இதுக்கப்புறம் அந்த வீடு எவ்வளவு நல்லது உங்களுக்கு கொடுக்குமோ அதை கொடுக்கறதுக்கு பார்க்கலாமா. இழந்ததை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா. நல்ல கேள்வி கேட்டதுக்கு நன்றி. அழைப்பிற்கு நன்றி. சார், இப்ப அவங்க அந்த வீட்டுக்கு ஏற்கனவே வாஸ்து பாத்திருந்தாங்க அப்படின்னாக்க போக வேண்டிய அந்த உயிரை பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்க முடியும். நிச்சயமா பண்ணிருக்க முடியும். தெளிவான விளக்கம் சார். சார், சுற்றுச்சூழல் தினமான இன்னைக்கு இன்னொரு ஒரு சந்தேகம். இப்போ நமக்கு பேசிக் தேவை என்ன, ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு, அதுக்கும் நம்ம இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம். உடை, அதையும் இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம். இருப்பதற்கு ஒரு இருப்பிடம், வீடு கட்டுறதுக்கும் இயற்கையிலேருந்து எடுத்துக்கிறோம். நம்முடைய பேசிக் தேவைக்காக இயற்கையை நம்ம வந்து இவ்வளவு தூரம் அழிக்கிறோம் இல்லைங்களா? இது சரிதானா? இதற்கு மாற்று முறை இருக்கா? இந்த இடத்துல எங்கேயுமே இயற்கை அழிக்கப்படலை அப்படிங்கிறதா புரியணும். நம்ம வந்து இயற்கை அழியுது அப்படின்னா எதை வச்சு சொல்லுவோம்? இப்போ ஒரு காய்கறியை எடுத்துக்கிறோம். காய்கறி எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்கள்லேருந்து எடுத்துக்கிறோம், கீரை வகைகள் எடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே செடி கொடிகள் இதிலேருந்து எடுத்துக்கிறோம். பட் இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுத்தது போக ஒரு சின்ன விதையை தான் நம்ம போட்டிருப்போம். அது மண்ணிலேருந்து சக்தியை, சூரிய ஒளியை, தண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த கொடியோ செடியோ மரமோ பெருசாக மாறி இருக்கும். அது பெருசாக மாறினதுக்கப்புறம், அது பயனளித்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுத்துருவோம். அது அறுத்ததுக்கப்புறம் மாட்டு கொடுக்கலாம், ஆட்டு கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம், அது எருவாக மாறிடும். இல்லை அப்படின்னா அதையே திரும்ப வந்து மண்ணுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த சக்தியும் சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த சைக்கிள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுவுமே வேஸ்ட் இல்லைங்கிறத நம்ம தெளிவாக புரியும். சார், கேட்கும் போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. சார், நம்ம பிராக்டிக்கலா பார்த்தோம்னாக்க மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க நம்ம இருக்கிறதுக்கு இருப்பிடம் வேணும் அப்படிங்கறதுக்காகவே மரத்தை எல்லாத்தையும் அழிக்கிறோம் இல்லைங்களா? இதை குறித்து உங்களது கருத்து சார். ஸோ அதாவது இந்த இடத்துல மரங்களை அழிக்கிறது அப்படிங்கிறத நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஒரு செடி எப்படி பயனற்று போகுதோ அப்போ எடுத்து அந்த மரத்தை வந்து அந்த செடியோட இலைகளை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இது கொடுத்துட்றோம், மண்ணு கொடுத்துட்றோம்னு சொல்கிறோம். அதே போல தான் மரம் மிகப்பெரிய லெவலில் வந்ததுக்கப்புறம் அது மறுபடியும் பட்டு போகிற நிலைமையில் இருந்தது அல்லது பட்டு போன மரங்களை அறுத்துட்டு நம்ம பயன்படுத்துறது மட்டும்தான் சிறப்பு. நல்ல மரங்களை அறுக்கக்கூடாது. அப்படியே பட்டு போன மரத்தை நீங்கள் அறுத்தீங்கன்னா கூட ஒரு மரத்தை அறுக்கும்போது இன்னும் 2 செடிகளை நீங்கள் வளர்த்துட்டு 2 மரங்களை நீங்கள் வச்சுட்டு பண்ணுறது தான் சிறப்பாக. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நாங்க திருச்சி மாவட்டம் ராஜா பேசுறேங்க. ராஜா சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சார் கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க சார். நான் 2 கடை வச்சிருக்கேன் சார். சரிங்க. உங்களோட மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து வடமேற்கும் தென்மேற்கும் இருக்கும். நீங்க ஒரு நல்ல நிபுணரா கூப்பிடுங்க, கூப்பிட்டு சரி பண்ணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சார், மழை நீர் சேகரிக்கணும் அப்படிங்கறது ரொம்ப நல்ல விஷயம் சார். ஆனா அந்த சேகரிப்பு வாஸ்துப்படி எங்க வீட்ல எந்த இடத்துல நாங்க அமைக்கணும்? மழை நீர் இயற்கையிலே வந்து தூய்மையான நீர் அப்படின்னா அது வந்து மழை நீர் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த மழை நீரை வந்து எந்த இடத்துல அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு மூலையில, அதாவது அது கிழக்கு ஒட்டியோ வடக்கு ஒட்டியோ வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் இருக்கும். இந்த முறை நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க, பட் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடமைக்காக செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் நம்மளோட வளர்ச்சிக்காக அப்படின்னு நினச்சிக்கோங்க, அதை பண்ணுங்க. அதை சிறப்பாக நீங்கள் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு படியாக இம்ப்ரூவ் ஆகிட்டு மட்டும்தான் போகுங்கிறத வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு பண்ணுங்க. இது நம்ம கடமை மட்டுமல்ல, நம் வாழ்வின் வளர்ச்சி அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? ஆனந்திமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க ஆனந்திமா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. அம்மா வணக்கம். நாங்க இப்ப வாட வீட்டுல இருக்கோமா. சொல்லுங்கம்மா. நாங்க வாட வீட்டுல இருக்கோம், அதான் ஒரு இடம் எடுத்து வீடு கட்டலாமான்னு நினைக்கேன். சரிங்கம்மா, நல்லதுமா, தாராளமா. எப்படின்னு பாக்கறேன்.
தாராளமா கட்டுங்கம்மா. அதாவது இந்த எண்ணம் இருக்கு இல்லையா, இந்த எண்ணத்தை படிப்படியா உயர்வா மாத்துங்கம்மா. அந்த வீடு எந்த இடத்துல இருக்கணும், நீங்க இருக்கிற ஊர்ல எந்த இடத்துல இருக்கணும்னு முடிவு பண்ணுங்க. என்ன சைஸ் இருக்கணும், அந்த வீட்டுல என்னெல்லாம் இருக்கணும், நீங்க எங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடணும், அந்த மாதிரிலாம் வந்து கற்பனை பண்ணுங்கம்மா. அந்த எண்ணமே வந்து இதை உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்திடும்மா. இதை எப்ப பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்த உடனே இதை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா சீக்கிரமா அந்த நிகழ்வு உங்களுக்கு நடக்குமா. அழைப்பிற்கு நன்றி. சார், ஒரு வீட்டுல வந்து வாசக்கால் நில, வாச கதவு, ஜன்னல், டைனிங் டேபிள், சேர், வார்ட்ரோப், கிச்சன் கேபினெட், ஷெல்ஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க மரத்தை அழிச்சு அதுலேயும் தான் நம்ம வந்து பண்றோம் இல்லைங்களா. இதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்களின் நிம்மதி வாஸ்து பிரகாரம் ஏதாவது பாதிக்கப்படுமா? இந்த மரங்கள் வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த இதை வந்து நிம்மதியை கெடுத்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. சரி, எப்போ அது நிம்மதியை கெடுத்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரங்கள் வந்து அழியிற தருவாயில் அல்லது அது வந்து பார்த்தீங்கன்னா டீகம்போஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியிறது, அந்த சமயத்தில் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அல்லது அதை வார்னிஷ் பண்ணி நீங்கள் பயணணும், சரியாக பயன்படுத்தணும். அந்த மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் இடர்பாடுகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கை வாழும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ ஹலோ. வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ 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 சார், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க சார்? வீடு வந்து எங்க மேக்கனா வீடுங்க. ஓகே சார், கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா நான் திருப்பூர்ல பேசுறேங்க. எங்க வீடு வந்து மேக்மனா சைட்ல இருக்குதுங்க. சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். எப்படிங்க சார் உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஆமாங்க, சைட்ல இருக்குதுங்க சார். அதாவது நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, டிவி பார்த்து தான் பேசுறேன். அது பண்ணாதீங்க சார், நீங்க போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரிங்க சரிங்க சொல்லுங்க. வீடு வந்து மேக்மனா இருக்குதுங்க. சரிங்க, சைட்ங்க. அப்புறம் மட்டுங்க, அது கோயில் வந்து விநாயகர் கோயில் கிழக்குமெல்லாம் இருக்குதுங்க. சரிங்க, அது ரெண்டும் ஒட்டி ஒரே சைட்ல வந்து நாங்க மேற்கு மன்ன சைட் வாங்கிக்கிறோம்ங்க. சொல்லுங்க. கிழக்கு மன்ன சைட்ல கோயில் இருக்குதுங்க. இல்ல உங்களுக்கு என்ன கேள்வி இதுல? இதுல எங்களுக்கு வந்து நான் நல்ல முறையா பில்டிங் கட்டிக்கணுங்க. சரிங்க, நல்ல மாதிரியான வீடு அப்படிங்கிறது வந்து இந்த கிழக்கு வடக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் வந்து இருக்கணும், திறப்புகள் நிறையா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உச்ச வாசல் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த திசையில் வேணுனாலும் உங்கள் வீடு இருக்கலாம், அது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு எந்த திசையில் வேணாலும் இருக்கலாம், அது உச்சத்தில் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு மேலே படி, அந்த படி எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் வாழ்க்கை வந்து படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க, மிக்க நன்றி. நேரில் அனைவருக்கும் நன்றி. வாழ்க நிம்மதியுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.